service Kodama 741 bound for Nagoya. Passengers cannot board this train until we complete maintenance. டோக்கியோ ஸ்டேஷனுக்குள்ள சிங்காசன் வந்துட்டு தன்னோட பயணத்தை திரும்ப ஆரம்பிக்க கிட்டத்தட்ட 12-16 நிமிஷம் ஆகும் சிங்காசனை பொறுத்து. இந்த குறுகிய காலகட்டத்தில் 7 நிமிஷத்துக்குள்ள முழு சிங்காசனையுமே சுத்தப்படுத்திடுறாங்க. இந்த நிமிஷத்துல இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆக்ஷன் 1 வந்து குப்பையில் ஏதாவது பொருள் இருக்குது அப்படின்னா அதை எடுக்கிறது. ஆக்ஷன் 2 வந்து சீட்டை வந்து எதிர் திசையில் திருப்பி வைக்கிறது. சிங்காசன் எந்த திசையில் வந்ததோ அதுக்கு எதிர் திசையில் சீட்டை திருப்பி வச்சுறாங்க. இது ரெண்டையும் 1.5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சுறாங்க. அடுத்து வந்து ஆக்ஷன் 3 வந்து சீட்டில் இருக்க அந்த வெள்ளை கலர் கவரை எடுக்கிறது. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெட்டி அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஒரு பெட்டிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 100 சீட் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு 3 சீட்டும் ரைட் சைடு 2 சீட்டும் இருக்குது. இந்த 100 சீட்டில் இருக்க வெள்ளை கலர் கவரை எடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க ஆக்ஷன் 3 பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆக்ஷன் 4 வந்து ஒரு வரிசையில் மட்டும் புது வெள்ளை கலர் கவரை வச்சுட்டே போகிறாங்க. இப்போ 3 சீட் இருக்குது அப்படின்னா 3 சீட்டில் ஒரே ஒரு லைனில் வைக்கிறது, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரே ஒரு லைனில் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து ஆக்ஷன் 4 பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆக்ஷன் 5 குட்டியுண்டு விளக்கம் மாறு மாதிரி இருக்குது, அதை வச்சு முழு சீட்டையுமே சுத்தப்படுத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு கையில் வந்து ஈரத்துணி மாதிரி வச்சுருக்காங்க, அதை வச்சு அழுக்காக இருக்கிற இடம் சீட்டில் இல்லை ஜன்னலில் எங்கேயாவது ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த மட்டும் துடைக்கிறாங்க. என்ன அழுக்கு அப்படின்னா ஏதாவது கொக்கோ கோலா கொட்டி இருக்குது, இல்லை ஏதாவது காஃபி இருக்குது, இல்லை ஜன்னல்கிட்ட ஏதாவது வச்சு அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த மட்டும் தான் அவங்க துடைக்கிறாங்க. ஆனால் இந்த விளக்கமாறு மாதிரி வச்சு பண்ணுறது வந்து முழு எல்லா சீட்டுக்குமே பண்ணுறாங்க. துடைக்கிறது மட்டும் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல துடைக்கிறாங்க. இதை வந்து ஆக்ஷன் 5 and 6 பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆக்ஷன் 7 ஏற்கனவே வச்சுட்டு போயிருந்தாங்களே அந்த வெள்ளை கலர் கவர், அதை கரெக்டாக அந்த 5 சீட்டு ஒரு வரிசையில் இருக்க 5 சீட்டுக்கும் பார்த்து பொறுத்துறாங்க. இதை தான் வந்து அவங்க ஆக்ஷன் 7 பண்ணுறாங்க. இந்த ஆக்ஷன் 7 வரையிலும் 4.5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ரூலோட வேகமாக பண்ணுறாங்க. நல்லா இந்த சுத்தப்படுத்துகிற வேலையை வந்து ஜப்பான் ரயில்வே சென்ட்ரல் குரூப் ஆஃப் கம்பெனி தான் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி கீழே வந்து 800 பேருக்கு மேலே வேலை பார்க்குறதாகவும், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற 50% பேர் பெண்கள் அப்படின்னும், ஆவரேஜ் வயசாக வந்து 52 வயசில் இருக்கவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வேல ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆக்ஷன் 8 வந்து காரில் இருக்க அந்த தரைப்பகுதி எல்லாத்தையுமே வந்து மாப் போடுறாங்க. ஃபுல்லாக எல்லா சீட்டு கீழேயும் மாப் போடுறது அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக மாப் போடுறாங்க. ஒரு வாட்டி இதை பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து அவங்க 6.5 நிமிஷம் டைம் எடுத்துக்காங்க. 4.5 நிமிஷத்துலேருந்து 6.5 நிமிஷம் வந்து மாப் போடுறது. கடைசி 30 செகண்ட் வந்து ஒருத்தர் வந்து செக் பண்ணிகிட்டே போகிறாருப்போ, அவருக்கு பின்னாடியே இன்னொரு அம்மாவும் அப்படியே வந்து செக் பண்ணிட்டே போகிறாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் செக் பண்ணி ஓகே அப்படின்னா தான் அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் வெளியில் வர்றாங்க. Todo otro tanto, ¿sí?